ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஃபெக்டிவ் பிஸ்னஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பெயிண்டிங் அண்ட் ஆட்டோ டென்ட் ரிமூவிங் பிஸ்னஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஒரு பிசினஸை வரைக்கும் ரொம்பவே குறவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குங்க ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் இதில் என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அண்ட் இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயில் இன்னைக்கு இருக்கிற அந்த விட பார்க்க போகிறோம் நம்மளுடைய எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரேட் சப்ஸ்கிரைப் பண்ண இவ்வளோ ரேட்டா கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க பார்க்குறது அதில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போது இந்த மாதிரியான கார் பெயிண்டிங் பண்ணுறது அண்ட் ஆட்டோ டென்ட் ரிமூவிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு வண்டி வச்சுக்கிறோம் கார்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா புதுசாக வாங்கியிருக்கவங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும் ஸ்க்ராச்சஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த ஆட்டோ மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஷேர் ஆட்டோ ஷேர் கார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமான ப்ராப்ளம் வந்து டே டு டே லைஃப்பில் ரெகுலராக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஆட்டோவும் அதே கான்செப்ட்டில் தான் இருக்குதுங்க அதேமாதிரி டென்ட்டு ஸோ இப்போ வந்து டோர் தெரியாமல் திறந்துருப்பாங்க பேசஞ்சரோ இல்லை நம்மளே தெரியாமல் திறந்துருப்போம் அவங்க சைடில் வந்து பட்டு டாமல்னு அடி வாங்கியிருக்கோம் அதேமாதிரி பின்னாடி பம்பரில் வந்து செம்ம அடி வாங்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்ட் ரிமூவல் கான்செப்ட்டில் வந்துடும் இப்போது ஃபுல் பாடி காருக்கு பெயிண்ட் அடிக்கணும் இல்லை எதுனா பொருளுக்கு அடிக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பேனல் பெயிண்ட்டு இந்த பர்ட்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் பேனல்ஸு சைட் பேனல்ஸ் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டாயரரூவா அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க டென்ட்டு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பம்பர் டென்ட்டு அப்புறம் டோர் பம்ப் டோர் டென்ட்டு இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து ஆகுதுங்க அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேக்ஸ் ஷைனர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணும்போது நல்லா பாலிஷ் மாதிரி நல்லா தக தகுன்னு மின்னவங்க நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் காரை ரெகுலராக பராமரிக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஆட்டோ பெயிண்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா ஆகும் ஏன்னா ஒரு சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கலர் போய்ட்டு இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கலர் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு பதினஞ்சாயிரரூவா வரைக்கும் நம்மளுக்கு செலவாகும் இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிசினஸ்ல வரப்போகுது இல்லையா இப்போது உங்களுக்கு வந்து பெயிண்ட் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பெயிண்டராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான அந்த வேலையை நீங்க பாத்துக்கலாம் கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இப்போ ட்ரெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கூட ஒரு மெக்கானிக் பர்சன் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரியான பிஸ்னஸை வந்து நம்ம இன்னும் நல்லா பண்றதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஷாப் ஒன்று இருந்தது அப்படின்னா ஈஸியாக கஸ்டமர்ஸ் என்கொயரிக்கு வரும்போது நம்ம ஹேண்டில் பண்ணி அந்த ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பெயிண்டிங் எக்யூப்மெண்ட் ஸோ நார்மலாக பெயிண்டிங் எக்யூப்மெண்ட்னால் உங்களுக்கு தெரியும் ஏர் பேஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ரஸர் மூலமாக பெயிண்ட் பண்ணுவாங்க ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ரிமூவரு அப்புறம் வேக்சிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வந்துடும் பெயிண்டர் கம்பல்சரியாக இருக்கணும் ஸோ நான் முன்கிட்டே சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் மெக்கானிக்காக இருக்கணும் இல்லை பெயிண்டராக இருக்கணும் அப்படி இல்லை ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு விஷயம் தெரியாது அப்படின்னா புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பர்சன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சாயிரம் நம்ம சம்பளம் கொடுக்கணும் பெயிண்டராக இருந்தாலும் சரி மெக்கானிக்காக இருந்தாலும் சரி இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும்பொழுது மட்டும் அவங்கள ஹையர் பண்ணிக்கலாம் ஸோ அன்றைக்கான லேபர் காஸ்ட் மட்டும் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு பர்சன்ஸ் அவைலபிள் இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹையர் பண்ணிக்கலாம் ஏர் கம்ப்ரஸர் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பெயிண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஏர் கம்ப்ரெஸர் கம்பல்சரியாக தேவை ஹேர் ஓஸ் வந்து தேவை பெயிண்ட் கன்று வந்து தேவை இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெஹிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ண முடியுங்க ஸோ கரெக்டாக முறையில் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் தேவை அப்புறம் ப்ரொடக்டிவ் கிளாஸ் ஸோ கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக ஐ கிளாஸ் வந்து கம்பல்சரியாக போடணும் பெயிண்ட் இந்த மாதிரி கம்ப்ரஸரை பேஸ் பண்ணி அடிக்கிறவங்க டென்ட் ரிமூவல் டூல் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க க்ளாஸ் ரிப்பேர் டூல்ஸு பேசிக் கார் அண்ட் ஆட்டோ ரிப்பேர் டூல்ஸ் வந்து இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம மைனார்டி ஃபால்ட்டை வந்து நம்ம அப்படி விட முடியாது இல்லை ஸோ அதில் ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ நம்ம பெயிண்ட் அடிக்கும்போதும் சில இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் அவுட்டர்லேயே இருந்தது அப்படின்னா அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் வந்து கிளியர் பண்ணி தரணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா இருந்தது அப்படின்னா இந்த ஒரு பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் நம்ம எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்கோம் அண்ட் பேர்சன்ஸ் நம்மகிட்டே ரெடியாக இருக்காங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் ஒன்னே வந்த உடனே நம்ம வந்து தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் இதுக்கான லாபத்தை நம்ம பண்ண பார்க்க முடியும் அடுத்ததாக ஹை எண்டு இப்போ நீங்கள் ஹை எண்டாக கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா சூப்பராக பண்ண போகிறீங்க அப்படின்னா பெயிண்ட் பூத்து வந்து சொல்லியிருக்கும் இந்த பெரிய பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரோபாட்டிக் பெயிண்டிங் வந்து இருக்கும் அதுக்குள்ளே ஒன்ஸ் விட்டோம் அப்படின்னா அந்த கார் கம்ப்ளீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு அது ட்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பூத் மாதிரியான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாயா வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் பட் இனிஷியல் பீரியடில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பெயிண்ட் பூத்லாம் தேவையில்லை இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பூத் இல்லாமல் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நார்மலாக ஏர் கம்ப்ரஸர் பண்ணணும் மண்ணும் இல்லை எதனா ஒட்டிச்சு அப்படின்னா அது அப்படியே டஸ்ட்டெலாம் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ இது பெயிண்ட் அடிக்கிறதே ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் பெயிண்ட் பூத் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம் பட் ஆனால் பெயிண்ட் பூத் இல்லாதவங்க என்ன பண்ணணும் தகரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து போட்டுட்டு மேலே லைட்டாக வந்து பார்த்திங்கனா ஷீட் மாதிரி இறக்கிட்டு அதுக்குள்ளே வந்து காரை எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டி கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இது மூலமாக டஸ்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அவுட்டரில் ஸ்ப்ரே ஆகுறது நம்மளுக்கு குறையுது ஸோ அதனால் இந்த மாதிரியான பெயிண்ட் பூத்ஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் பட் ஆனால் அது இல்லைனா நம்மளே மேனுவலாக பண்ணலாம் அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் மார்க்கெட்டிங் ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அவசியம் இல்லையா நம்ம இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா அதுக்கு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ டார்கெட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம் ஏன்னா அங்கே ஷேர்ஸ் இருக்கும் அங்கே நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க அண்டு எல்லாமே வந்து ஐடிஸாக இருப்பாங்க ஸோ கார்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான பீப்புள்ஸை நம்ம டார்கெட் பண்ணலாம் டேம்ப்ளஸ் அந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்டு காலேஜஸ்ஸு அந்த மாதிரியான இடங்களில் நம்ம பேம்ப்ளட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் பெரும்பாலும் கம்பெனிகளில் பேம்ப்ளட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதும் அப்பார்ட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறதும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நமக்கான ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர்ஸே புக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வைக்கலாம் இல்லை நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க என்கொயரி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வெப்சைட் அப்படிங்கிற ஒரு சின்ன வெப்சைட் கான்செப்ட் தான் நல்லாயிருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ கண்டிப்பாக லோக்கல் கேபிள் சேனல்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ்புக் குரூப்பு இந்த மாதிரியான இடங்களில் கூட நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது மூலமாகவும் நம்மளுக்கு ரெஃபரல்ஸ் நிறைய வரும் ஆர்டர்ஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னா நம்மளால் பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக பிஸ்னஸ் கார்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கணுங்க விசிட்டிங் கார்டு இல்லைனா நம்மளால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாேருக்கும் தெரியணும் அதுக்கு பிஸ்னஸ் கார்டு தேவை பெயிண்டிங் ஷாப் கண்டிப்பாக இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பெயிண்டிங் ஷாப் இருந்ததுனால் தான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோடய ஒர்க்அப் பண்ண முடியும் அதேமாதிரி ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வச்சிருக்கலாம் உங்களுக்கு இவ்வளோ நாள் நான் மெயின்டைன் இந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு வாரண்ட்டி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இது மூலமாக நாங்கள் வாஷ் பண்ணி பக்காவாக தரோம் ஸோ உள்ள சின்ன சின்ன ஃபால்ட் எல்லாம் கூட பார்த்து தரோம் அப்படின்ற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் நம்மக்கிட்ட வருவாங்க ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் முடிஞ்சிச்சு அவங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ரிமைண்ட் கால் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளை தேடி வருவாங்க ஸோ இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நம்மளால் அறுபதாயிரம் ரூபா அப்படின்ற அளவில் நல்லாவே ஆன் பண்ண முடியும் ஆனால் இதுக்கான அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் அதாவது மெக்கானிக் அண்ட் பெயிண்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்களுக்கான சேலரிஸ்லாம் போக நம்மளுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் இருந்தோ அதை பேஸ் பண்ணி மீதியெல்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக எடுத்து பண்ணலாம் ஏன்னா சின்ன ஒரு டென்ட் ரிமோல் எங்கே போனாலும் ஆக்சிடென்ட்டு சின்ன சின்ன அடி டேமேஜ் ரிவர்ஸில் பார்க் பண்ணும்போது அங்கே போய் டேமேஜ் வாங்கிடறாங்க மாதிரி காரு பைக் திறந்து விட்ருவாங்க பைக்கெலாம் கூட நம்ம ஸ்கூட்டிலாம் கூட பண்ணலாம் பட் ஆனால் அதுக்கேற்ற பர்சன்ஸ் ஆர்டிஸ்ட்டு அதுக்கேற்ற பெயிண்டிங்ஸ்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இந்த பிசினஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கம்மியாக லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விதமான பிஸ்னஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு மீனால சூப்பரான பிஸ்னஸ் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்